ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது விக்கி ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்களுக்கு உடனடியாக வரும், இல்லாட்டி 5 டேஸ் 10 டேஸ் மேபி லேட்டாக வரலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி கைமாறுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் முறையாக பார்க்குறமா இருந்தால் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. இப்போ நாம வாங்க ஒரு உடுமலைக்கு பக்கத்தால், ஒரு உடுமலையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் ஒரு 4 ஏக்கரா 65 சென்ட் சேலுக்கு வந்திருக்குங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து ஊர் ஓட்டியே இருக்குங்க, லே அவுட்டுக்கு பக்கத்தாலேயே இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி சுற்றியும் ஃபுல்லாமே ரோட் ஃபேஸ் இந்த ப்ராப்பர்ட்டிங்க அமைஞ்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டான லொக்கேஷன் பார்த்துடலாம். உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிங்க, பொள்ளாச்சிலேருந்து உடுமலை போகிற வழியில் கெடிமேடு வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கெடிமேடு வாய்க்கால். அந்த கெடிமேடு வாய்க்கால்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதாவது உடுமலையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வரும். உடுமலை டு பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு அகலமான ஒரு ஃபுல் ரோட் ஃபேஸ். ரோட் ஃபேஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 அடி வருங்க. ஒரு 1000 அடி ரோட் ஃபேஸில் ஒரு பெரிய 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 ஒரு பண்ணை வீட்டுடன் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, மல்டி பர்பஸ்க்கும் எல்லா பர்பஸ்க்கும் உங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு அமையக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஏக்கர் 65 சென்ட் சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு 4 ஏக்கர் 65 சென்ட்ஸ் இருக்குங்க. இந்த 4 ஏக்கரா 65 சென்ட்டுமே ஃபுல் ரோட் ஃபேஸில், நல்லா அகலமான ரோட் ஃபேஸில். ரோட் ஃபேஸ் தான் பயங்கரமாக இருக்குது. ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 1000 அடிக்கு உங்களுக்கு ரோட் ஃபேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் அமைஞ்சிருக்குங்க. இந்த 4 ஏக்கர் 65 சென்ட்டுக்கு நடுவில் ஒரு சென்டராக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 10 சென்ட்டில் ஒரு பெரிய ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய 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 ஒரு வீடு வந்து அவங்க கட்டி வச்சுருக்காங்க. அதாவது சொந்தமாக அவங்க ஓன் பர்பஸ்க்காக கட்டின வீடுங்க இது. பார்த்து ஒவ்வொரு விஷயம் பார்த்து அழகாக ஒரு சூப்பராக இந்த வீட்டை பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபேப் பிளாக் போட்டிருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூமோட வீடு அமைஞ்சிருக்குங்க. 3 பெட்ரூமு, ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிச்சனு, அதுக்கப்புறம் முன்னாடி பெரிய ஒரு போர்ட்டிக்கோ, அதுக்கப்புறம் பூஜை ரூம், டைனிங், எக்ஸாக்ட் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மரத்தோட காப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லா மரத்துலேயும் உங்களுக்கு காப்பு வந்து ரொம்ப 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 அருமையாக இருக்குது. மரத்தை பராமரிக்கிறதும் அவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்க. இடமும் தோட்டமும் ஃபுல்லாக க்ளீனாகவும் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. உங்களுக்கு ஃபுல் ரோட் ஃபேஸ், அதாவது உங்களுக்கு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 300 ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி ஊரை ஒட்டியே இருக்குது. ஊர் வந்து பெரிய ஊருங்க. ஊரை ஒட்டியே நம்ம ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பியூர் செம்மண், அருமையான சுத்தமான பியூர் செம்மண் பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னைமரம் இருக்குது, பாடுபாசியே இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தென்னைமரம் வச்சுருக்காங்க. தென்னைமரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஏக்கர் 65 சென்ட்டுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 தென்னைமரம் வருதுங்க. 300 தென்னை கோகனட் ட்ரீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரத்தோட வயசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளங்க. காப்பு பிரித்து மேயுது. தண்ணி வசதி இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. தண்ணி வசதி காப்பும் பரவாயில்ல, ஒரு சூப்பரான ஒரு காப்பு, அருமையான செம்மண் பூமிங்க. இதாங்க நான் சொன்ன வீடு. இந்த வீடு முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. அதாவது வீடு மட்டும் 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. டோட்டலாக காம்பவுண்டோட டோட்டலாக சேர்த்துனா ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் வரும். வீடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 சென்ட்டில் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து இந்த வீட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. ஓன் அதாவது சொந்தமாக நாமளே இருக்கிறதுக்காக கட்டின வீடுங்க இது. அவங்களுக்கு வந்து இப்போ என்னன்னு தெரியல கொடுக்குறாங்க ப்ராப்பர்ட்டி. ஒரு சூப்பரான ஒரு வீடு. ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதாவது சொந்தத்துக்கு கட்டுறதுனால ஒரு விஷயம் பார்த்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உட்டு, அதாவது ஜன்னல் உட்டு, அதுக்கப்புறம் முன்னாடி டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப 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 குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாலேருந்து உங்களுக்கு தேக்கு உட்டுங்க. அதாவது ஜன்னல் நிலவு எல்லாமே தேக்கில், பியூர் தேக்கு. அதாவது கேரளாலேருந்து கொண்டு வந்து இந்த வீட்டுக்கு மர வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது வீடு வந்து, அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் வீடு வந்து 4 ஏக்கர் 65 சென்ட்டுக்கு நடுவில் ஒரு சென்டராக இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு பக்கத்தால் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. லேபர்ஸ் தங்குறக்கோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்க வந்தால் தங்குறக்கோ, கெஸ்ட்டு வந்தால் தங்குறக்கு இந்த மாதிரி ஒரு லேபர் ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. வெளியே ஒரு அவுட் சைடு
பாத்ரூமோடு இந்த வீடு வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளேயும் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோடு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஒரு ஊர் இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு இருக்க மாட்டேங்குது, ஒரு பெரிய ஊர் இருக்குது நம்ம ஊரை ஒட்டியே நம்ம ப்ராப்பர்ட்டி. சைடில் பார்த்தீங்கன்னா சைட்டை ஒட்டியே நம்ம ப்ராப்பர்ட்டி, பின்னாடி ஊருங்க, சைடில் சைட்டு, முன்னாடி 1000 அடி ரோட் ஃபேஸு, வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்குது. இந்த வீடு இந்த தேதி மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 to 60 lakh rupees. இந்த வீடு வந்து இப்போ கட்டுற மாதிரி இருந்தால் ஒரு 50 to 60 lakh rupees நம்ம பண்ணுற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு ஒரு அழகான வீடு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி சுற்றியும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. 4 acres 65 cents டோட்டலாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸுங்க, வீடு ஃபுல்லாமே டைல்ஸ் போட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஹாலு, கிச்சனு, அதுக்கப்புறம் டைனிங்கு, எல்லா எல்லா ரூம்லேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் போட்டாங்க. வுட்டு ஒர்க்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ப்யூர் 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 வந்து தேக்குங்க, கேரளா தேக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ப்யூர் ப்யூர் தேக்கு. அவ்வளோ அவ்வளோ அழகாக சொந்தத்துக்கு எவ்வளோ நம்மளால் நம்ம நினச்ச நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இந்த வீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அவ்வளோ முழுமையாக அடைஞ்சிருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது வீடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே தேக்குங்க, வுட்டு எல்லாமே தேக்கு, நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க வீட்டை. இந்த இந்த வீடு முன்னாடி சொன்ன மாதிரி 1800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, 4000 சில்லற வரும். உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக காம்பவுண்டு இதெல்லாமே சேர்த்துனா உங்களுக்கு 4000 சில்லற வரும் இந்த வீடு. அதுக்கப்புறம் 4 acres 65 cents டோட்டலாக உங்களுக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பர் ஏக்கர் வந்து 75 ரூபா சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஏக்கரோட வந்து 75 lakhs கோட் பண்ணுறாங்க கிளைண்ட்டு. உங்களுக்கு இதுலேருந்து கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, ஒரு வீட்டோட ஒரு 4 acres சொந்தத்துக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா கண்டிப்பாக வீடியோ தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ உங்களுக்கு குறைச்சி உங்களுக்கு வாங்கி தர முடியுமோ உங்களுக்கு அவ்வளோ குறைச்சி நான் நெகோஷியபிள் பண்ணி உங்களுக்கு நான் வாங்கி தரேங்க. ஒவ்வொரு எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 100% உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்குது. டாக்குமெண்டேஷன்லேருந்து ப்ராப்பர்ட்டியிலேருந்து மரம் சுத்தமாக இருக்குது, மரம் நல்லா அருமையான காப்பு இருக்குங்க, 1000 அடி ரோட் ஃபேஸ் இருக்குது. நீங்கள் நாளைக்கே பிரித்து வைக்கணும்னா கூட நீங்கள் தாராளமாக பிரித்து விற்றுக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் சொந்தக்காரங்க சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தால் கூட தாராளமாக இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பெரிய ஒரு 500 வீடு இருக்க மாதிரி ஒரு பெரிய ஒரு ஊர் இருக்குங்க. நம்ம வீட்டை சுற்றியும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க, காட்டை சுற்றியும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்தாலேயே, அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தாலேயே சைட்டு பிரிச்சுருக்காங்க, லேஅவுட் பிரிச்சுருக்காங்க. லேஅவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 முன்னாடி ரோட் ஃபேஸ்லாம் 2.5 போயிட்டுருக்குங்க, உள்ளெல்லாம் 2 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வீடெல்லாம் கம்பேர், நீங்கள் வீட்டுக்கு வந்து மதிப்பே போடலை, வீட்டுக்கு மதிப்பே போடாமல் தான் ஒரு ஏக்கருக்கு வந்து 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இது வந்து நியாயமான விலை தான், கண்டிப்பாக நெகோஷியபிள் தாங்க. உங்களுக்கு பைபாஸ் அதாவது பொள்ளாச்சி டு உடுமலை பைபாஸ்லேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தான் வரும். இது உங்களுக்கு கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க, தனி கிணறு வசதியோடவே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிணத்துலேயும் உங்களுக்கு அருமையான தண்ணி இருக்குது, போர் ஃபெசிலிட்டி இருக்குங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டுங்க, நம்ம சைட்டு வழியாகவும் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துக்கலாம், இல்லை நீங்கள் இந்த முன்னாடி இருக்க தார் ரோடு வழியாகவும் நீங்கள் வந்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றியும் தார் ரோடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரீவேலேஷன் நல்லாயிருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் நல்லாயிருக்கும், எல்லா பர்பஸ்க்கும் எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சின்னா வெளியே நமக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75 லட்ச ரூபா வரும் பர் ஏக்கர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கடைசி மணிக்கு பார்த்து ரொம்ப நன்றி.